தனுஷுடைய 50வது திரைப்படமாக அவருடைய நடிப்பில் வெளிவர இருக்கிற ராயன் திரைப்படத்தை ஒரு டேரக்டராக அவரே இயக்கவும் செஞ்சிருக்காரு. இந்த திரைப்படத்தில் எஸ் ஜே சூர்யா, காளிதாஸ் ஜெயராம், துஷாரா விஜய் உள்பட பல்வேறு நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கு ஏ ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் சென்னையில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு. மேடையில் பேசின தனுஷ் அண்ணன் செல்வராகவனை பற்றியும் இந்த 20 வருஷ பயணத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, செல்வா சார் என்னோட ஆசான், என்னோட குரு, என்னோட டேரக்டர், நீங்கள் எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. ஆக்டிங் அப்படின்றதையும் தாண்டி கிரிக்கெட்லேருந்து ஏன் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். என் மேலே ஆரம்ப காலங்கள் ரொம்ப மோசமான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது, நிறைய உருவகேளிகளை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இவெல்லாம் ஒரு ஆளான எல்லாருமே என்ன கலாய்ச்சப்போ நீங்க தான் என்ன டான்ஸ் ஆட வச்சு அழகு பார்த்தீங்க, நீங்க தான் என்ன ஒரு ஸ்டாரா மாத்துறீங்க, நீங்க என்ன டைரக்ட் பண்ணும்போது நீங்க என்ன நிறைய திட்டிருக்கீங்க, அடிச்சிருக்கீங்க, டார்ச்சர் பண்ணிருக்கீங்க, நிறைய ரீடேக் சொல்லி சொல்லி திரும்ப திரும்ப கொடுமைப்படுத்திருக்கீங்க. இந்த படத்துல திருப்பி நான் உங்களை டைரக்ட் பண்ணும்போது பல ரீடேக் சொல்லி உங்களை திரும்ப டார்ச்சர் பண்ணி உங்களை கொடுமைப்படுத்துற அந்த ஃபீல் உண்மையாவே பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அண்ணன் செல்வராகவன ஒரு இயக்குனரா ரிவெஞ்ச் எடுத்த அந்த ஃபீல ஸ்டேஜ்ல சொல்லி எல்லாருமே சிரிக்க வச்சாரு தனுஷ். அது மட்டும் இல்லாம துளுவதோ இளமை திரைப்படம் சரியா போகல அப்படின்னா கண்டிப்பா நான் அன்னைக்கு அப்பவே காலியா இருப்பேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி வெங்கடேஷா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்த எனக்கு நீங்க கொடுத்த கிஃப்ட் தான். 20 வருஷத்துக்கு அப்புறமா என்னுடைய ஹார்ட் ஒர்க்கு இப்போ தனுஷா 50வது திரைப்படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு நிக்கிறேன். கண்டிப்பா என்னுடைய ரசிகர்கள் இல்லாம இது சாத்தியமே இல்ல, அவங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மேடையில் நன்றி சொல்லியிருக்காரு. இப்ப சமீபத்தில் போயஸ் கார்டன்ல பல கோடி ரூபாய் செலவுல ஒரு மிகப்பெரிய மாளிகையை கட்டி அந்த மாளிகைக்கு சமீபத்தில் புதுமணி புகை விழா நடத்தி அந்த மாளிகையை தன்னோட அம்மா அப்பாவுக்கு கிஃப்டா கொடுத்திருந்தாரு. சோ அந்த போயஸ் கார்டன்ல அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் வீடோ இடம் மூலம் வாங்க முடியாது. நீங்க செலிபிரிட்டியா இருந்தாலும் உங்கள்ட்ட பல கோடி ரூபாய் பணம் இருந்தாலும் கூட அங்க வீடு வாங்குறதுக்கு இடம் வாங்குறதுலாம் ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் தேவைப்படுது. அந்த வகையில் அங்க ஆல்ரெடி ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இந்த விஷயத்தில் இன்டர்ஃபியர் ஆகி தன்னுடைய மருமகனான தனுஷுக்கும் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கும் அவங்க குடும்பமா வாழ போற இடம் தானே, தன்னுடைய மகள் வீடு தான் இருக்கிற ஏரியாலே இருந்தா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தான் அந்த இடத்துல பேசி அந்த இடத்தை வாங்கி கொடுத்தாராமா. இன்னைக்கு தனுஷும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்து பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல தனுஷ் அவர்கள் பல கோடி ரூபாய் செலவு ஒரு மிகப்பெரிய மாளிகையை கட்டியிருக்காரு. ரஜினியை தனுஷ் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அந்த வீட்டோட ஃபங்க்ஷனுக்கு ரஜினி வீட்ல இருந்து யாருமே வரல. தனுஷ் இந்த மாதிரி நன்றி கெட்டதனமா பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவர் மேல பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டு இருக்கு. தனுஷ் அவர்கள் மேடையில பேசும்போது இதற்கான பதிலடியா ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏன் போயஸ் கார்டன்ல நானும் வீடு வாங்கவே கூடாதா, நடிகர் தனுஷ் அங்க வீடு வாங்கிட்டாரு, வீடு கட்டிட்டாரு, அப்படியா இப்படியான்னு ஏகப்பட்ட பேச்சு போயிட்டு இருக்கு. மறுபடியும் கேட்கிறேன், நானும் ஏன் போயஸ் கார்டன்ல வீடு வாங்கவே கூடாதா, நான் போயஸ் கார்டன்ல கட்டின அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு குட்டி கதை இருக்கு. என்ன அப்படின்னா, நான் யாரோட ஃபேன் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். எஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவரோட மிகப்பெரிய ஃபேன் நானு. தலைவரோட வீட்டையும் ஜெயலலிதா அம்மா வீட்டையும் அந்த போயஸ் கார்டன்ல பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு சின்ன ஏக்கம் இருக்கும். இந்த இடத்துல நம்மளும் சின்னதா ஒரு வீடு கட்டி வரணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த ஆசைப்பட்டப்போ எனக்கு அந்த ஏக்கம் வர ஆரம்பிச்சப்போ எனக்கு 16 வயசு தான். 16 வயசுல நான் ஆசைப்பட்டதை செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு இத்தனை வருஷங்கள் இத்தனை வருஷம் உழைப்பு தேவைப்பட்டிருக்கு. சோ என்னோட முழுமையான உழைப்புனால கட்டின வீடு அது, அதை என்னோட அம்மா அப்பாவுக்கு கொடுத்து நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த விமர்சனங்களுக்கு சர்ச்சைகளுக்கு அந்த மேலே வச்சு பதிலடி கொடுத்திருக்காரு நடிகர் தனுஷ். ரீசெண்டாவே நடிகர் தனுஷ் மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கப்பட்டு இருக்கு. அவரை சுத்தி ஏகப்பட்ட சர்ச்சைகள், ஏகப்பட்ட வதந்திகள் போயிட்டு இருக்கு. அந்த வகையில ரீசெண்டா கூட பின்னணி பாடகியான சுச்சித்ரா அவர்கள், தனுஷ் அவர்கள் ஒரு ஹோமோ செக்சுவல், அவருக்கும் என்னுடைய முன்னாள் கணவரான கார்த்திக் குமாருக்கும் இடையில ஒரு சின்ன தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் போற போக்குள்ள கொளுத்தி போட்டு போயிட்டாங்க. நடிகர் தனுஷ் இதை வச்சு கலாய்க்காத ஆளு இல்ல சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம நடிகைகளுக்கு திடீர் திடீர் டிவோர்ஸ் ஆகிறதுக்கு நடிகர் தனுஷ் தான் காரணமா இருக்காரு. ஜிவி பிரகாஷ்க்கு டிவோர்ஸ் ஆனது கூட அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர் மேல வைக்கப்பட்டு இருக்கு. இதுக்கு எதற்குமே இது வரைக்கும் பதில் சொல்லாத எந்தவித ரெஸ்பான்ஸும் பண்ணாத தனுஷ் அவர்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்ற விதமா ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. 16 வயசுல வெங்கடேஷன் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தப்போ என் மேல வைக்கப்படாத விமர்சனங்களே கிடையாது, கிண்டல்கள் உருவகேலிகள்னு எல்லாத்தையுமே நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். அதெல்லாம் தாண்டிதான் 20 வருஷம் ஓடிதான் நீங்க தனுஷா உங்க முன்னாடி நிக்கிறேன். இன்னைக்கும் என் மேல தொடர்ந்து விமர்சனங்கள் வைக்கப்பட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி ஆட்கள் இன்னும் இருக்கதான் செய்யறாங்க. என்னை பத்தி யார்கிட்டையும் போய் நான் நிரூபிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. நான் யாருன்னு எனக்கு தெரியும், என்ன சேர்ந்தவங்களுக்கு தெரியும், என்னோட அம்மா அப்பாவுக்கு தெரியும், இந்த படைச்ச சிவனுக்கு தெரியும், என்னுடைய ஃபேன்ஸ் ஆனவங்க எல்லாருக்குமே தெரியும். இவங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம், அதாவது இந்த ஹேட்டர்ஸ்க்குலாம் காலம் தான் பதில் சொல்லும். எப்பவும் சொல்றது தான், எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவருடைய ட்ரேட்மார்க் வசனத்தோட அந்த ஸ்பீச்சில் ரொம்ப அழகாக இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு தனுஷ் அவர்கள்.